அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜூன் திங்கள் 28 நாள் அன்னையாம் திரு அவை புனிதர் ரேனியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 37 இவ்வாறு சொல்கின்றது. பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ரேனியஸ் ஆசிய மைனரில் உள்ள சிமிர்னாவில் பிறந்தார். இவர் எப்போது பிறந்தார் என்பது குறித்த தெளிவான சான்றுகள் இல்லை. ஆனால் இவர் முதலாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இவர் போலிகார்பின் சீடர். இந்த போலிகார்ப் இயேசுவின் அன்பு சீடரும் நற்செய்தியாளருமான யோவானுக்கு சீடர். ரேனியஸ் வளர்ந்து பெரியவனாகிய போது பிரான்சில் உள்ள லயன்ஸ் என்ற இடத்தில் ஆயராக இருந்த போத்தினோஸ் என்பவரின் கீழ் குருவாக பணியாற்றி வந்தார். இந்த சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயர் போத்தினோஸும் அதில் கொல்லப்பட்டார். இதனால் ரேனியஸ் லயன்ஸ் நகரின் ஆயராக ஏற்படுத்தப்பட்டார். ரேனியஸ் ஆயராக உயர்ந்த பிறகு பல பிரச்சனைகளை சந்தித்தார். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனைதான் நாஸ்டிசம் எனப்படும் தப்பறை கொள்கையாகும். இக்கொள்கை இறைவன் தருகின்ற மீட்பு எல்லாருக்கும் கிடையாது. இயேசுவால் யாருக்கெல்லாம் ஞானம் வெளிப்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கே உரியது என்றும், எல்லாவற்றையும் துறந்து இயேசுவின் வழியில் நடப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தானது எனவும் சொல்லி வந்தது. இதனை ரேனியஸ் மிக கடுமையாக எதிர்த்தார். மேலும் புதிய ஏற்பாட்டில் இருந்த பல சான்றுகளை கொண்டு அந்த தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த பிரச்சனை ஓய்ந்த சில நாள்களிலேயே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை மீண்டுமாக தலை தூக்க தொடங்கியது. இந்த சமயத்தில் ஆயர் ரேனியஸ் மக்களை இறை நம்பிக்கையில் மேலும் மேலும் வளர்த்தெடுத்தார். இவர் மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார் என்ற செய்தி ரோமை அரசன் செப்டிமஸ் செவேரஸுக்கு தெரிய வர அவன் இவரை கொலை செய்தான். இவ்வாறு ரேனியஸ் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். ரேனியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடம் இருந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டியதை நாம் கற்றுக்கொள்வோம். தூய ரேனியஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததும் அதன் பொருட்டு தம் உயிரையே கையளித்ததும் தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது. தூய ரேனியஸை போன்று நாம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கின்ற போது அதில் மூன்று முக்கியமான கூறுகள் அடங்கியிருக்கின்றன. அறிதல், அறிவித்தல், உயிரை தருதல் என்பவைதான் அந்த மூன்று கூறுகள் ஆகும். ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டுமென்றால் அவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்க்க வேண்டும். இயேசுவை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவரை பற்றி சான்று பகர முடியாது என்பதுதான் உண்மை. சான்று பகர்தலில் அறிதல் முதல் கட்டம் என்று சொன்னால் அறிவித்தல் அடுத்த கட்டமாக இருக்கின்றது. இன்று பலர் இயேசுவை குறித்து ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அறிந்ததை அறிவிக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிறார் இயேசு. அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்து அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சான்று பகர்வதில் நிறைவாக வருவது உயிரை தருவதாகும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அதனால் பலன் ஒன்றும் இல்லை, மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொடுக்கும். கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்ற போது அவரை அறிந்து அறிவித்தல் மட்டும் போதாது, அவருக்காக நம்முடைய உயிரையும் தர வேண்டும். அப்போதுதான் சாட்சிய வாழ்வு முழுமை பெறும்.
இன்று நாம் நினைவு கூறும் புனிதர் அனேசியும் அப்படித்தான். இயேசுவை அறிந்து அவரை மக்களுக்கு அறிவித்து அதன் பொருட்டு தன்னுடைய உயிரை தந்தார். ஆகவே புனிதர் ரேனியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றினை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறைத்திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துகின்றோம்.